உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நேற்று அவ்வளோ பிரச்சனையாகி அந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்க அதை பண்ணாம வேற இந்த வீட்டு கூட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தமாயா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மித்ரா கொஞ்சம் சொல்லுங்களேன். வினய், அவங்கதான் ஏதோ சொல்ல வராங்கல்ல, என்னன்னு தான் கொஞ்சம் கேளுங்களேன். மித்ரா நீ கொஞ்சம் அமைதியாரு. இங்க பாருங்க மாயா, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் அவரு. மரியாதை இந்த வீட்டு விட்டு வெளில போக சொல்லுங்க. சோ ப்ளீஸ் அன்பு, அவர் தப்பா உணர்ந்துட்டாரு, இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காரு. இந்த ஆள் விடுற கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ வினய், அப்படிலாம் இல்ல வினய், கதெல்லாம் இல்ல, மாயா உண்மையா தான் சொல்றாங்க. நான் உங்க மேல சந்தேகப்பட்டு கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டது உண்மைதான். எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும்னு கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டேன். அதுக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன் வினய். ஓகே வினய், ஒத்துக்கிறேன். நடுராத்திரியில் அப்படி வந்து உங்க வீட்டை தோண்டி பார்த்தது தப்பு தான். ஆனா அப்படி செஞ்சதுனால தான் இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால வினய், நான் பண்ணதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என்ன மன்னிக்கணும். மித்ரா நீங்களும் மன்னிச்சிருங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல மிஸ்டர் அன்பு, உங்க நாடகத்துல நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீங்க எனக்கு பண்ண தொந்தரவுக்களா நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கனே, அதுவே பெரிய விஷயம். ஆனா நேத்து நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அன்பு. மாயா, என்னோட இந்த முடிவு தான் ஃபைனல். இதுக்கு மேலே இந்த ஆள் கொடுக்குற நியூசன்ஸ்லாம் என்னால் டாலரேட் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்க, நான் தெளிவாக கேட்குறேன், உங்களால் இந்த ஆள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா இல்லை முடியாதா? சார் உங்கள் கோவம் எனக்கு புரியுது, அது நியாயமானது தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், அன்பு அவர் செஞ்சது தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டாரு, இனிமே உங்களை கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இந்த பிரச்சனையை முடிக்கணும் தானே சார் நினைக்கிறீங்க? எதுக்கு மறுபடியும் கேஸ் அது இதெல்லாம் போயிட்டு? இவரை மன்னிச்சிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் சார். புரிஞ்சிருச்சு மாயா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உங்களை லாயர் அப்பாயிண்ட் பண்ணும் போதே எல்லாருமே சொன்னாங்க நீங்க இந்த ஆளோட வைஃப், சோ ரிஸ்க் வேண்டான்னு. நான் தான் அது கேட்கல, உங்களை நான் நம்புனேன். நீங்க தொழில் நேர்மையோட இருப்பீங்கன்னு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சேன், அது ஏன் தப்பு தாங்க? நீங்களும் சென்டிமெண்ட் ஆயிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவரை கூட்டிட்டு இங்க சமாதானம் பேச வந்திருக்கீங்க அதானே? சார் நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. ஏன்னா இந்த போலீஸால நாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோமாயா, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாருங்க, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நான் வேற லாயரை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆளை மன்னிக்கணும் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.